ஏன்டா எவனுமே என்ன நம்ப மாட்டேங்கறீங்க? என்னைக்காச்சும் நான் போய் சொல்லி இருக்கறனா? ஏன்டா மாரிப்பா? கழுதைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்டா. கழுதைன்னா எலிஃபன்ட். சும்மா போய் விடாத. எலிபான்னா யானை. ஓ, அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? தலப்பா சாரி, உன் பலகைய எடுத்துக்க, நான் வடக்கால போறேன். ஏய், வடக்கால போகாதே. இன்னைக்கு வடக்கால சூலம். இந்த கடுக்கெல்லாம் என் கிட்ட கொடுக்காத. ஏய், கால்ல போடு. ஏய், அடே அடே. ஏய் மாரிப்பா, ஏய் மாரிப்பா, ஏய் சின்ன பையா பையா. ஏய் சக்கரை. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு இது சொன்ன உடனே உனக்கு நான் தர்றேன். தருல ஓ மேல சத்தியமா தர்றேன். தூக்கு. அப்ப சரி. அதனால்தான் நான் ஒன்னும் தூக்க சொல்றேன். ஏண்டா கணக்காம இருக்கிறதுக்கு என்ன பஞ்சு மூட்டையா? பழகம்மா. தலப்பா சரி. சக்கரை சக்கரை சக்கரை. இன்னைக்கு ஒரு நாள் சந்தையில பெரிய அடிதடியே ஆகி போச்சு. என்னாலயா? ஏன் சொல்லப்பா சாரு? கிராமத்து புறம்போக்கு பசங்க எல்லாம் சந்தைக்கு வந்தானுங்க. நான் சந்தையில பலக வாங்கிட்டு இருந்தனா வந்து என் பக்கத்துல நின்னானுங்க. என்னையே உத்து பார்த்தானுங்க. என்னடா என்ன அப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன். அது என்ன, எப்ப பார்த்தாலும் சக்கரைவே பலக தூக்க வைக்கிற, நாங்கெல்லாம் இல்லையான்னு என் கூட சண்டைக்கு வந்துட்டானுங்க. அப்புறம் அப்புறம் என்ன, எனக்கு சக்கரைக்கு உள்ள பாசமே வேற. அவனுக்கு தான் பலகைய தூக்குற உரிமையை கொடுத்திருக்கேன்னு அவனுகிட்ட அன்பா சொல்லி பார்த்தேன். அவனுக்கு கேட்கல. எனக்கு வந்தது கோபம். எடுத்தேன் பெரிய ஊழிய, மூஞ்சிய பணங்கா கீற மாதிரி கீறி போடுவேன். ஊடு கட்டம் பாரு. ஆசாரி இங்க பாரு, அவனுங்க சொன்னாங்கன்னா பலக தூக்க வச்சாத, அப்புறம் எனக்கு கடுக்கம் கிடைக்காது. சேச்சா, யாரு என்ன சொன்னாலும் பலகை தூக்குறது நீதான், இந்த கடுக்கனு உனக்கு தான். அதெல்லாம் சரி, எங்க வீட்டு வேலையை பாதியில விட்டுட்டு வேற எங்க வேலை செய்ய போற? பாத்தியா பாத்தியா, என் வீட்டு வேலை உன் வீட்டு வேலைன்னு பிரிச்சு பேசுறிய. அது நம்ம வீட்டு வேலை, அதை நான் அப்புறமா செஞ்சு முடிக்கிறேன். முதல்ல நம்ம பாப்பாவை பாப்போம். எந்த பாப்பா? அட போப்பா, நம்ம பயில்வானோட செட்டப். பாப்பா மறுபடியும் கட்டில் உடஞ்சு போச்சா? அதை ஏயா கேக்குற? அந்த ஆளு தினமும் உடம்ப தேய்க்கிறேன் உடம்ப தேய்க்கிறேன்னு 500 தடவை கரலா கட்டி சுத்திட்டே இருக்காரு. தினமும் 200 தடவை தண்டால் எடுக்கிறாரு. தினமும் 300 தடவை வெயிட்ட தூக்குறாரு. எல்லாம் முடிஞ்சு அசதியா வந்து கட்டில படுத்து தூங்கிடுறாரு. நான் ஆசையா எழுப்பினா கேடி தூக்கத்துல எழுப்பினான்னு சொல்லிட்டு கட்டில போட்டு உடச்சிடுறாரு. எல்லா ஆசையும் மனசுல வச்சு வெம்பிக்கிட்டு இருக்க. அழாத பாப்பா, பொண்ணுங்கழுதா என்னால தாங்கிக்க முடியாது. உன் கவலை தீக்க நான் இருக்கேன். நானும் இருக்கேன். எது நீ இருக்கிறியா? இப்பதான் செஞ்ச சட்டி மாதிரி ஒரு மூஞ்சி, அதுல மீசிய இப்பதான் எட்டி பாக்குது. இவ கவலை நீ தீக்க போறியா? போடா, அளவு கோலாலே அடிச்சு கொண்டுடுவேன். போடா. பாப்பா அழாத, பயில்வான் மாதிரி எனக்கு கை பெருசு இல்ல, காலு பெருசு இல்ல, மூக்கு பெருசு இல்ல, ஆனா மனசு எனக்கு ரொம்ப பெருசு. தொட்டுப்பாரு அழாத. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். யாருப்பா அந்த பையன் வரான்? எங்கடா வந்த? பாப்பா காலை பாக்க சொல்லிச்சு, பாத்துக்கிட்டு இருந்தேன். எது வரைக்கும் தப்பா நினைக்காதீங்க. பாப்பா கால் இல்ல, கட்டில் கால் தான் பாத்துட்டு இருந்தேன். அதான பார்த்தேன். ஒழுங்க வேலையை கவனி. என்னடி இங்க நின்று பழக அமைச்சிட்டு இருக்க? படி உள்ள. சரியான நேரத்துல வந்து எங்க வேலையை கவனிக்கிறது? Thank you.
சலே, காலையில வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்க? துட்டு வச்சிருக்கல இருக்கு தேவர, கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஆ, தொழிலேத்து சக்கர அந்த கருப்பனை ஊத்துறான். சரி ஐயா, கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிடேன். ஏன் இப்படி பறக்க பறக்க சாப்பிடுற? மெதுவா சாப்பிட்டா எனக்கு இருக்கிற பசி அடங்காது, வேகமா சாப்பிட்டா தான் அடங்கும். அதான் இப்படி சாப்பிடுற. உன்ன நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. இனிமே இங்கே உனக்கு சோறு கிடைக்க போறது இல்ல. ஏன் தாமர? காளை மாட்டை வித்துட போறோம். மாட்டை வித்துட்டா உனக்கு வேலையும் இல்ல, அப்புறம் யார் சோறு போடுவா? போ தாமர, நீ சும்மா சொல்ற. நான் நிஜமாதான் சொல்றேன். விலை எல்லாம் பேசியாச்சே, இனிமே நீ என்ன செய்ய போறியோ? இனிமே நான் என்ன செய்ய போறேன்? ஐயோ, சரியான மாங்கா மனே, விளையாட்டுக்கு பேசினா கூட புரியாது. சும்மா சொன்ன, சாப்பிடு. இங்க பாரு, விளையாட்டு கூட அப்படி எல்லாம் பேசாத. நீயும் எனக்கு சோறு போடலன்னா அப்புறம் நான் பசியால சத்துருவேன். சரி சரி, இனிமே சொல்ல மாட்டேன், சாப்பிடு. ஹேமலதே ஹிமகிரி தனயே, ஹேமலதே ஹிமகிரி தனயே, ஹேமலதே ஹிமகிரி தனயே, மலதே மாமவ ஹிமகிரி தனயே, மலதே அம்பயேஸ்வரி ஸ்ரீ லலிதே, மாமவ ஹிமகிரி தனயே, மலதே. ஆயிரம் காது. அப்போ உனக்கு புரியாத பாஷையில நான் முதலாளியே கேட்டிருப்பேன். யாரு இவ? இவ முதலாளியா? இவ முதலாளின்னா அப்ப நான் தொழிலாளியா? தூளை எடுத்துட்டு போயிடுவியா? என்ன மீறி இந்த தூளை இப்ப நீ எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன். என்ன சரி, இதுக்கு போய் இவ்வளவு கோச்சுக்கிறிய? கோபம் ஒண்ணு இல்ல, ரொம்ப ஒரு விளக்கு சொன்னேன். இந்த செல்லப்பனாசாரிய யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. தூள் என்ன தூள், கட்டையும் சேர்த்தர்ற. இதை எடுத்துட்டு போய் அடுப்பும் பத்து வைக்கலாம், இடுப்பு மேலையும் அடிக்கலாம், வெத வெதன்னு வெந்நீர் வச்சும் குளிக்கலாம், குளிரும் காயலாம், இதை நானே தூக்கியும் விடலாம். அப்புறமா உன் வீட்டு பக்கமா வர்றேன். எதுக்கு? சும்மா ஒரு உறவு முறைய வளர்த்துக்கிட்டா?
நான் இந்த கட்டை தூடெல்லாம் கொடுத்தத அம்மா கிட்ட சொல்லிடாத. பொதுவா எனக்கு ஏழைகினாலே இறக்கம் ஜாஸ்தி. அது பொம்பளை ஏழைகின்னா நான் கண்ணீரே விட்டுருவோம்ப்பா. இன்னைக்கு நீ நல்லா பாடின ராஜா. இன்னைக்குதான் உனக்கு தொண்டையே திறந்து இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.